அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி வள்ளி நாச்சியார், சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் உயிர் தொழில்நுட்பத்துறையில் பேராசிரியராக 16 வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். இன்று ஜூபிட்டர் அகாடமி நடத்தும் விதை என்ற இந்த நிகழ்ச்சிக்காக மரபுக்கால் வழித்தொடர் சம்பந்தமான வினாக்களையும் அதை பற்றிய ஒரு சில விஷயங்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக வந்துள்ளேன். மரபுக்கால் வழித்தொடர் விளக்கப்படம் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். அது பேர் பெடிகிரி சார்ட்னு சொல்லுவோம். இந்த பெடிகிரி சார்ட்டில் ஒரு குறிப்பிட்ட உயிரினம் அது சம்மந்தப்பட்ட அதோட முன்னோர்களோட புறப்பண்புகள், அது இது இல்லாத அவங்களோட மரபணு வகை எல்லாத்தையும் போட்டு காட்டுற வரைபடம் தான் இந்த மரபுக்கால் வழித்தொடர் விளக்கப்படங்கள். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த குடும்பத்தில் ஏதாவது மரபணு நோய் இருக்கா அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கலாம். இதை எந்த விதமான மரபணுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட நோய் அந்த குடும்பத்தில் இருக்கா, அந்த எப்படி ஒரு சந்ததியிலேருந்து அடுத்த சந்ததியினருக்கு போகுது அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ அடுத்த சந்ததியினருக்கு இது வரக்கூடிய நிகழ்தகவு இருக்கா இல்லையா அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கலாம். அதனால் இது அடிப்படை ஆராய்ச்சிக்கும் ரொம்ப முக்கியம், மரபணு ஆலோசனை பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது. மரபுக்கால் வழித்தொடர் விளக்கப்படத்தில் நாம் யூஸ் பண்ணுற சின்னங்களை பற்றி பார்க்கலாம். நிரப்பப்படாத சதுரம் வந்து பாதிக்கப்படாத ஆணை குறிக்கிறது, நிரப்பப்படாத வட்டம் பாதிக்கப்படாத பெண்ணை குறிக்கிறது. இது மாதிரி நிறைய சின்னங்கள் இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, இதை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதில் வந்து பாதி நிரப்பப்பட்டிருந்தாலோ நடுவில் ஒரு புள்ளி வைக்கப்பட்டிருந்தாலோ அவங்க வந்து ஹெட்ரோசைகோட்ஸ்னு அர்த்தம். அவங்க வந்து நோயை கடத்தக்கூடியவர்கள், அடுத்த ஒரு சந்ததிக்கு எடுத்து செல்லக்கூடியவர்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் லைன் போட்டிருந்தால் அங்கே இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். இது வந்து கலப்பை குறிக்கிறது. இந்த குறியீடு வந்து இரத்த உறவு வழிகளுக்குள் நடக்கக்கூடிய திருமணத்தை குறிக்கிறது. இந்த குறியீடு வந்து இரட்டை கரு ஒற்றை இரட்டையர்களை குறிக்கிறது. இந்த குறியீடு வந்து ஒற்றை கரு ஒத்த இரட்டையர்களை குறிக்கிறது. மரபுக்கால் வழித்தொடர் என்னென்ன விதங்களில் ஒரு சந்ததியிலேருந்து அடுத்த சந்ததி இதுக்கு பரவுதுன்றதை பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிற எல்லா விஷயமே ஒற்றை மரபணுவை சார்ந்த விஷயங்களாக இருக்குது. இதில் 6 விதங்கள் நாம் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோசோமல் ஓங்கு பண்பு வழித்தொடர், ஆட்டோசோமல் ஒடுங்கு பண்பு வழித்தொடர், செக்ஸ் இணைக்கப்பட்ட அல்லது எக்ஸ் இணைக்கப்பட்ட ஓங்கு பண்பு வழித்தொடர், செக்ஸ் இணைக்கப்பட்ட அல்லது எக்ஸ் இணைக்கப்பட்ட ஒடுங்கு வழித்தொடர், ஒய் இணைக்கப்பட்ட வழித்தொடர், மைட்டோகேண்ட்ரியல் வழித்தொடர். முதல்ல நாம் ஆட்டோசோமல் ஓங்கு பண்பு மரபுக்கால் வழித்தொடரை பார்க்கலாம். இங்கே நாம் பார்க்க போகிற இந்த அலீல் ஓங்கு பண்புடையது. இது வந்து ஆட்டோசோம் அதாவது பால் சாராத குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஒன்று, ஓங்கு பண்பை உடையது. இதனால் வரக்கூடிய பாதிப்புங்கிறது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வழித்தொடரில் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு பாதிக்கப்படாத குழந்தை பிறக்கக்கூடும். பெற்றோர்கள் வந்து நோய் இருக்கலாம், குழந்தைங்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தாலே அது ஆட்டோசோமல் ஓங்கு பண்பு வழித்தொடர் நம்ம சொல்லிடலாம். ஆனால் பெற்றோர்களுக்கு அந்த பாதிப்பு இல்லாத பட்சத்தில் குழந்தைங்களுக்கும் அந்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இது அடுத்தடுத்த சந்ததிகளை கண்டிப்பாக பாதிக்கும், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒன்றை விட்டு அடுத்தது போகிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காது, தலைமுறைகளை தவிர்க்காது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் சமமாக பாதிக்கப்படுவார்கள். இந்த விதமான நோய்களில் கடத்திகள்னு யாருமே கிடையாது, அதாவது ஹெட்ரோசைகட் கேரியர்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாது. ஒரே ஒரு அலீல், குறைபாடுள்ள ஒரே ஒரு அலீல் இருந்தால் கூட அந்த நோய் வந்துடும். இதுக்கு உதாரணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹண்டிங்டன்ஸ் நோய், நியூரோஃபைப்ரமேட்டோசிஸ், பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய், ஏகாண்ட்ரோப்ளாசியா, குடும்ப ஹைப்பர் கொலஸ்ட்ரிலீமியா, இதெல்லாம் ஆட்டோசோமல் ஓங்கு பண்பு மரபுக்கால் வழித்தொடர் உதாரணமாகும். இங்கே நாம் பார்க்கக்கூடிய இந்த விளக்கப்படம் வந்து ஆட்டோசோமல் ஓங்கு பண்பு மரபுக்கால் வழித்தொடருக்கு ஒரு உதாரணம். ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விளக்கப்படம், நிறைய டீட்டெயில்ஸ் இல்லை, ரொம்ப சின்ன ஒரு விளக்கப்படம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பெற்றோர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் இவர்களுக்கு பிறக்கும் இந்த பிள்ளைக்கு இந்த நோய் இல்லை. இதுவே இதுக்கான ஒரு சரியான உதாரணமாகும். அதே மாதிரி இந்த பிள்ளைக்கு பிறக்கிற பிள்ளைங்க யாருக்குமே இல்லை, நம்மளோட ரெண்டு ரூலுமே இதில் ஒத்து வந்து விட்டது. ஸோ இதை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் இது ஆட்டோசோமல் ஓங்கு பண்பு மரபுக்கால் வழித்தொடர் என்று
முடிவு செய்யலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஆட்டோசோமல் ஒடுங்கு பண்பு மரபுக்கால் வழித்தொடர். இதில் இந்த அலீல் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட அலீல் வந்து ஆட்டோசோம், அதாவது பால் சாராத குரோமோசோம்களை இருக்கக்கூடிய ஒன்று. இந்த விதமான அலீல் வர்ற குறைபாடுகளில் வர நோய்கள் எப்படி இருக்கும் நாம் பார்க்கலாம். நம்ம முதல்ல ஞாபகம் வச்சு வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பாதிக்கப்படாத பெற்றோர்களுக்கு பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறக்கலாம். பாதிக்கப்படாத பெற்றோர்களுக்கு பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறந்தாலே அது ஒடுங்கு பண்பு மரபுக்கால் வழித்தொடர் நாம் முடிவு செஞ்சிடலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு தலைமுறை விட்டு அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடியது, தலைமுறைகளை தவிர்க்கும், எல்லா தலைமுறையும் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களும் பெண்களும் சமமாக பாதிக்கப்படுவார்கள். ஆட்டோசோமல்னு வந்தாலே ஆண்கள் பெண்கள் இருவரும் சமமாக தான் பாதிக்கப்படுவார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஒடுங்கு பண்பு வழித்தொடரில் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடத்திகள், அதாவது அவங்க பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க அடுத்த சந்ததிக்கு இந்த நோயை கொண்டு செல்லக்கூடியவர்கள். அவங்க வந்து ஹெட்ரோசைகோட்ஸ், அதாவது கேரியர்கள் என்று சொல்வோம் நாம். இந்த நோய்க்கான உதாரணங்கள் என்னன்னு நீங்கள் இந்த வழித்தொடருக்கான உதாரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், அரிவாள் வடிவ செல் இரத்த சூகை, டேசாக்ஸ் நோய், ஃபினைல் கீட்டோனியூரியா, இதெல்லாம் ஆட்டோசோமல் ஒடுங்கு பண்பு மரபுக்கால் வழித்தொடருக்கு உதாரணமாகும். இங்கே நம்ம ஆட்டோசோமல் ஒடுங்கு பண்பு மரபுக்கால் வழித்தொடருக்கான ஒரு விளக்கப்படத்தை பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க இந்த ரெண்டு பெற்றோர்கள் பாதிக்கப்படலை, ஆனால் அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். இந்த பாயிண்ட்டை வச்ச உடனே நீங்கள் அடித்து சொல்லிடலாம், இது வந்து ஒரு ஆட்டோசோமல் ஒடுங்கு பண்பு மரபுக்கால் வழித்தொடர்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா, இங்கேயும் பாதிக்கப்படாத பெற்றோர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு இந்த பாதிப்பு இருக்கிறது. ஸோ இது ஒரு நல்ல உதாரணம். நாம் அடுத்து பார்க்கக்கூடிய மரபுக்கால் வழித்தொடர் என்னென்னா, செக்ஸ் இணைக்கப்பட்ட அல்லது எக்ஸ் இணைக்கப்பட்ட ஓங்கு பண்பு மரபுக்கால் வழித்தொடர். இதில் நாம் பார்க்குற இந்த அலீல் ஓங்கு பண்புடையது, எக்ஸ் குரோமோசோமில் இருக்கக்கூடிய, எக்ஸ் குரோமோசோம்ங்கிறது அது ஒரு பால் குரோமோசோம், அது பெண்களிடம்தான் ரெண்டு இருக்குது, ஆண்கள்கிட்ட ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது. இப்போது இந்த விதமான வழித்தொடர் அடுத்தடுத்த தலைமுறைகளை பாதிக்கும், தலைமுறைகள் தவிர்க்கப்படாது, எல்லா சந்ததினர் எல்லா தலைமுறைகளில் இருக்க சந்ததினரும் பாதிக்கப்படலாம். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன, ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பாதிக்கப்பட்டிருக்க பட்சத்தில் எல்லா மகள்களும் பாதிக்கப்படுவார்கள். தந்தைக்கு இந்த நோய் இருந்தால் மகள்களுக்கு கண்டிப்பாக இது வரும், அதே மகன்களுக்கு இந்த நோய் வராது. அப்பாவிடமிருந்து மகனுக்கு இந்த நோய் எடுத்து செல்லப்படுவதில்லை. இதுக்கு உதாரணம் நம்ம பார்த்தோம்னா, ஹைப்போபாஸ்பெட்டேமிக் ரிக்கெட்ஸ், ஆர்னிதைன் டிரான்ஸ்கார்பமிலேஸ் குறைபாடு, வாய் வழி முக டிஜிட்டல் நோய்க்குறி வகை 1, ஃப்ரஜைல் எக்ஸ் நோய்க்குறி, இதெல்லாம் இந்த விதமான வழித்தொடருக்கான உதாரணங்கள். இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த விளக்கப்படம் எக்ஸ் இணைக்கப்பட்ட ஓங்கு பண்பு மரபுக்கால் வழித்தொடருக்கு ஒரு உதாரணம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு இந்த பாதிப்பு இருக்கிறது, இந்த அப்பாவுக்கு பிறந்த அத்தனை மகள்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்குது. ஸோ இதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது வந்து எக்ஸ் இணைக்கப்பட்ட ஒரு நோய் என்று. அதே மாதிரி இங்கே அம்மாவுக்கு பாதிப்பு இருக்கிறது, அங்கேருந்து அவங்களுக்கு பிறக்கிற ரெண்டு மகன்களுக்கும் இருக்குது, மகளுக்கும் இருக்குது. அதை வச்சு ஆனால் இது வந்து ஆட்டோசோமல் இல்லைன்னா எக்ஸ் இணைக்கப்பட்டு தான் நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்துல அப்பா கிட்ட இருந்து ரெண்டு மகள்களுக்கு வந்ததை வச்சு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் இது ஒரு எக்ஸ் இணைக்கப்பட்ட ஒரு நோய் என்று. எக்ஸ் இணைக்கப்பட்ட ஒடுங்கு பண்பு மரபுக்கால் வழித்தொடர், இதில் நம்ம பார்க்குற இந்த அலீல் ஒடுங்கு பண்பு உடையது, இது பால் குரோமோசோம் ஆகிய எக்ஸ் குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த விதமான வழித்தொடரில் எல்லா தலைமுறைகளும் பாதிக்கப்படணுன்ற அவசியம் இல்லை, அதாவது தலைமுறைகள் தவிர்க்கப்படலாம். இந்த ஒரு விஷயங்கிறது வந்து ஒடுங்கு பண்புக்கே உரிய ஒரு விஷயம், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தா, இது இந்த மாதிரியான ஒரு வழித்தொடரில் ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா ஆண்கள்கிட்ட ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கனால குறைபாடுடைய எக்ஸ் குரோமோசோம் அவங்களுக்கு வருவதற்கான சாத்தியங்கள் அதிகம், அதனால் அவங்க அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தாய் பாதிக்கப்பட்டிருக்க பட்சத்தில் மகன்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள்.
தாய்க்கு அந்த நோய் இருந்தால் மகன்களுக்கு அந்த நோய் கண்டிப்பாக வரும். ஆனால் பெண்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அப்பா கிட்டேருந்து ஒரு சாதாரண குரோமோசோம் வந்துருச்சுன்னா பெண்களுக்கு வர சான்சஸ் கம்மி. அப்போ அந்த இடத்துல பெண்கள் என்னவாக இருப்பாங்கன்னா அவங்க கடத்திகளாக இருப்பார்கள். ஹெட்ரோசைகோட்ஸ், கேரியர்னு சொல்லக்கூடிய ஹெட்ரோசைகோட்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது, ஆனால் அவங்க அவங்களோட அடுத்த தலைமுறைக்கு இந்த நோயை கொண்டு செல்லக்கூடியவர்கள். இந்த விதமான வழித்தொடருக்கான உதாரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இரத்த கசிவு நோய் ஏ, சிவப்பு பச்சை நிற குருட்டுத்தன்மை டுச்சேன் தசைனால் டிஸ்ட்ரோஃபி. இப்போ நம்ம எக்ஸிணைக்கப்பட்ட ஒடுங்கு பண்பு மரபுக்கால் வழித்தொடருக்கான ஒரு விளக்கப்படத்தை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு இந்த பாதிப்பு இருக்குது, அம்மா கிட்டேருந்து இந்த ரெண்டு மகன்களுக்குமே அந்த பாதிப்பு வந்திருக்கு. அதை வச்சாலே சொல்லிடலாம் இது ஒரு எக்ஸிணைக்கப்பட்ட நோயின்னு சொல்லிடலாம். ஆனால் மகள்கள் ரெண்டு பேருக்குமே வரல. இந்த மகள் நோய் இல்லாத, பாதிக்கப்படாத இந்த மகளுக்கு பிறக்கும் ஒரு மகனுக்கு இந்த நோய் இருக்கிறது. அப்படின்னா என்ன, இந்த மகள் ஒரு ஹெட்ரோசைகோட், அதாவது நோய் கடத்தியாக இங்கே இருக்கிறார். இவருக்கு நோய் இல்லை, ஆனால் அவர் அந்த நோயை அவர் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிறார். இது ஒரு எக்ஸ் இணைக்கப்பட்ட ஒடுங்கு பண்புடைய மரபுக்கால் வழித்தொடருக்கான நல்ல ஒரு உதாரணம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது ஒய் இணைக்கப்பட்ட மரபுக்கால் வழித்தொடர் பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்குற இந்த அலீல்ங்கிறது ஒய் குரோமோசோமில் இருக்குது. இதில் ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்பெல்லாம் இல்லை, ஏன்னா ஒரே ஒரு ஒய் குரோமோசோம் தான் இருக்குது. முக்கியமான விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த தலைமுறைகள் பாதிக்கப்படும், தலைமுறைகள் தவிர்க்கப்படாது. இது ஆண்களை மட்டுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வழித்தொடர் ஆண்கள் சம்பந்தமான ஒரு வழித்தொடர். தந்தையிடமிருந்து மகனுக்கு கொண்டு செல்லப்படும் இந்த பண்புகள், என்னெந்த பண்பெல்லாம் ஒய் குரோமோசோமில் இணைக்கப்பட்டிருக்கோ அந்த பண்புகளெல்லாம் தந்தையிடமிருந்து மகனுக்கு கொண்டு செல்லப்படக்கூடியது. இந்த விதமான வழித்தொடருக்கான உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்கின் டிசீஸ், ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா, செர்டோலி செல் மட்டும் நோய்க்குறி, நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்பெமட்டோஜெனிக் ஃபெயிலியர், இதெல்லாம் தான் இதுக்கான நல்ல ஒரு உதாரணமான நோய்கள். இங்கே நாம் பார்க்குறது வை இணைக்கப்பட்ட மரபுக்கால் வழித்தொடருக்கான ஒரு விளக்கப்படம். இங்கே பாருங்கள், இந்த ஆண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கு பிறக்கிற எல்லா மகன்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்குது, ஆனால் மகளுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த ஆண் இந்த மகனுக்கு பிறக்கும் மகன்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் மகள் பாதிக்கப்படவில்லை. இது ஒரு வை இணைக்கப்பட்ட மரபுக்கால் வழித்தொடருக்கான நல்ல ஒரு உதாரணம். கடைசியாக நாம் பார்க்க போகிறது மைட்டோகேண்ட்ரியல் மரபுக்கால் வழித்தொடர் பார்க்கலாம். இதில் நாம் பார்க்குற இந்த அலீல்ங்கிறது மைட்டோகேண்ட்ரியாவில் இருக்க டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒன்று. நமக்கு நல்லாவே தெரியும் மைட்டோகேண்ட்ரியாங்கிறது சைட்டோபிளாசத்தில் இருக்கும் ஒரு உள்ளுறுப்பு, இதுலேயும் டிஎன்ஏ இருக்கும். ஸோ இதில் இருக்க அலீலில் இருக்க குறைபாடால் வரக்கூடிய நோய்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, தாய் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அவருக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் பாதிக்கப்படும். ஏன்னா தாய் மட்டும்தான் தன்னோட குழந்தைகளுக்கு சைட்டோபிளாசத்தை கொடுக்கறனால, தாயோட மைட்டோகேண்ட்ரியாவில் டிஎன்ஏல இருக்க அலீல் குறைபாடுடையதாக இருந்தால் சந்ததியினர் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். இதுதான் இந்த முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கான உதாரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி சகிப்புத்தன்மை இல்லாமை, கேன்சாயர் சின்ரோம், லேபர்ஸ் ஹெரிடிட்ரி, பார்வை நரம்பு கோளாறு, இதெல்லாம் தான் இதுக்கான ஒரு உதாரணங்கள். இங்கே நம்ம பார்த்தோம்னா மைட்டோகேண்ட்ரியல் மரபுக்கால் வழித்தொடருக்கான விளக்கப்படம் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், அம்மாவுக்கு இந்த பாதிப்பு இருக்குது, அம்மா கிட்டேருந்து அவங்களுக்கு பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே இந்த பாதிப்பு இருக்குது. அப்போ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இது ஒரு மைட்டோகேண்ட்ரியல் மரபுக்கால் வழித்தொடர் நாம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல இந்த அம்மாவுக்கு இல்லாத காரணம், அப்பாவுக்கு இருந்தாலுமே அம்மாவுக்கு இல்லாத இந்த ஒரு விஷயம் பிள்ளைங்களுக்கு வரவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல அம்மாவுக்கு இருக்குது, பிள்ளைங்க எல்லாருக்கும் வந்திருக்கு. ஸோ அம்மா கிட்டேருந்து மட்டும் பிள்ளைங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தா அது ஒரு மைட்டோகேண்ட்ரியல் இணைக்கப்பட்ட மரபுக்கால் வழித்தொடர் நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஆறு விதமான வழித்தொடர்களை சொல்லிகிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றை பற்றியும் நான் சொல்கிறப்பையும் எதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சாலே உங்ககிட்ட எந்த ஒரு விளக்கப்படத்தை கொடுத்தாலுமே நீங்கள் உடனே இமீடியட்டாக அது எப்படி என்ன விதமான வழித்தொடர்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.